ரஜித்குமார் சோழன், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜி. பிரதமருடைய உத்தரவு நேற்று இரவு கவர்னர் மாளிகையிலே தமிழகத்தினுடைய அனைத்து பாஜகவினுடைய தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே நம்ம நிர்மலா அம்மா அவங்க மக்களோடு இந்த சிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இருக்கிறார். அதே போன்று எல் முருகன் அவர்களும் அப்படித்தான். எல்லாரும் வராதிங்கப்பா அயோத்தியாவுக்கு, அந்தந்த ஊர்களில் இருந்து மக்களோடு மக்களாக நீங்கள் இந்த பிரதிஷ்டா பிராண் பிரதிஷ்டாவை பாருங்கோ அப்படிங்கிறாரு. மக்களிடத்தில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்லுங்கோ அப்படிங்கிறார். இதில் நான் எப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன்னா, இன்னும் 3 மாதங்கள் அல்லது 100 நாட்களுக்குள் பிரைம் மினிஸ்டருடைய இந்த பிரதான பிரதிஷ்டாவிலே ஒரு தேர்தல் பரப்புரை இருப்பதாக ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைத்தால் நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம். சோழன், நிச்சயமா இது ஆன்மீகமா அரசியல் கேட்டா, இது ஆன்மீக அரசியல் ரஜினி வழியில சொல்லலாம் அப்படின்னு பாக்கலாம். குறிப்பா இதே நம்ம கடந்த தேர்தல பார்த்தோம்னா 2019ல் அன்னைக்கு வந்து ராமர் கோயில் கட்டவும் இல்ல, தீர்ப்பும் சாதகமா வரல. ஆனா அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி, சிறப்பான ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அதைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து மீண்டும் ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப ரஃபேல் விவகாரம் பெரிய அளவு பேசப்பட்டது, அதற்கு மோடி அவர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. நான் ஊழல் செய்யவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் செயல்பாட்டுல நிரூபிச்சார், மக்கள் அவரை நம்பி வாக்களிச்சாங்க, இன்னும் அதிகமான சீட்டுகளை கொடுத்து அவரை வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ரஃபேல்ல கூட தீர்ப்பு வந்தது மோடி அவர்களுக்கு சாதகமா. தீர்ப்புமே 2019க்கு அப்புறம் தான் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த 2014 to 2019 அவர் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து காட்டினார். அதோட அங்கமா 2019ல் வந்தாரு. 2019ல் 2024 பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதை வச்சு எதிர்கொள்ள போறாங்க. அதே இடத்துல இந்த ராமர் கோயில் அதை கட்டியே தீர்வோம்னு சொன்னாங்க, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாங்க. ஒரு தோட்டா செலவாகல, ஒரு உயிரும் பலியாகல இன்னைக்கு. ஆனா சிறப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம அதே நேரத்துல இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மசூதி கட்டுறதுக்கான ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தரப்பினருக்குமே வந்து எந்த பாதிப்பும் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுலயும் அந்த பாபர் மசூதி வந்து என்னன்னா, பாபருக்கும் இந்த தேசத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. எங்கயோ உஸ்பெகிஸ்தான்ல பிறந்து இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்த நபர், அவர் வந்து ஒரு கோயில் இடிச்சுட்டு மசூதி கட்டுறார், இல்ல கோயில் அடிக்காமலே கூட மசூதி கட்டுறாருன்னா இந்த நாட்டுக்கு அது சம்பந்தமே கிடையாத ஒரு விஷயம். அது இது ஒரு அடையாள சின்னமா தான் அது இருக்குது, அதனால அது அகற்றப்பட்டதா கூட எடுத்துக்கலாம். இஸ்லாமியர்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயமா பாக்குதாரு. இது ஒரு படையெடுப்பு, இந்த படையெடுப்பு வந்து இது ஒரு அவமான சின்னமா நம்ம கருத வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதுதான் பாக்குறோம். இப்ப இங்க எத்தனையோ மசூதிகள் கட்டப்படுது, எத்தனையோ மசூதிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்ப அதெல்லாம் யாரும் இங்க வந்து தகர்க்கல, கட்டக்கூடாதுன்னு சொல்லல. இங்க எல்லாத்துக்குமான இன்னைக்கு அது இஸ்லாமியர்களுக்குமே கூட வீடு திட்டத்துல வீடு கொடுக்கதான் படுது. மோடி அவர்களோட ஸ்கீம்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு கொடுத்தாலுமே அது இஸ்லாமியர்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடாது அப்படின்னு கொடுக்கப்படுது. சோ இங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இது இந்த வந்து 500 ஆண்டுகால ஒரு போராட்டம், இது அந்நிய படையெடுப்புல இருந்து அந்த கோயிலை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மை மக்களோட ஒரு அபிலாஷை, 500 ஆண்டுகளோட ஒரு வலி வேதனை, அதை வந்து இன்னைக்கு அவர் செய்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா பல ஆண்டுகால விஷயங்கள் வந்து பல பேரால செய்ய முடியாததை கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிறப்பா செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற பாக்குறோம். Article 370 கூட, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு பதட்டமான சூழல், அங்க வந்து அது Article 370 சட்டபூர்வமா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அது நம்ம பார்த்தோம், கோர்ட்ல போய் கூட அது வந்து சரியின்னு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அண்ணன் சொன்னாரு, சந்திரசேன் அண்ணன் சொன்னாரு, அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுறாரு. பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே அரசியல் அமைப்புக்கு எதிராகவே செயல்படல அப்படிங்கறத நம்ம தெளிவாக பாக்குறோம். இன்னைக்கு கூட இப்ப என்னன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் கோயில்கள் போக முடியும் அப்படிங்கறத சொன்னா கூட, இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கருவறைகள் போறாரு, இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கருவறைகள் போறாங்க. அவங்க பிராமணர் கிடையாது, அவர் வந்து ஒரு தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஃபார்வர்ட் கிளாஸ், இவர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், ஆனந்திபென் பட்டேன் அவர்கள் போறாங்க. சோ இந்த மாதிரி இவர் நம்ம மோகன் பகத் அவர்கள் மட்டும்தான் பிராமணர் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஜாதியை நம்ம தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சோழன், இப்ப வளச்சந்திர சார் வர்றேன், ரஞ்சித் சோழன் ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது. எப்படின்னா, பிராமணர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு 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 விவகாரம் மறைப்பொருளாக போகிறது. இது பேச்சு பொருளாக, இதுக்கு ஆதாரம் இருக்காண்டா இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, தாக்கூர் இனத்தை சார்ந்தவர், ஆனந்திபென் பட்டேல் அவரும் பட்டேல் இனத்தை சார்ந்தவர், இவர் வேறு ஒரு இனத்தை சார்ந்தவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் RSS மற்றும் பாரதிய ஜனதாவின் உயர்சாதிகளுடைய ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டு இது பிற்படுத்தப்பட்டவர்கள் முகமாக மாறுகிறதா? இப்படி ஒரு கேள்வி எழும்பல்லவா? இல்ல, அதுதான் சொன்னேன், எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா இருக்கணும். இங்க பிராமணர்களும் புறந்தள்ளப்படக்கூடாது, பட்டியல் சமுதாயத்திலையும் பழங்குடி சமுதாயத்தினரும் புறந்தள்ளப்படக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில் இப்ப எல்லாருமே போறாங்கன்றது, நம்ம தான் ஜாதி தேட வேண்டியதா இருக்கு. இப்ப இவர் மோடி என்ன ஜாதி, இவர் நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன ஜாதி, நம்ம தான் தேட வேண்டியதா இருக்கு. இவர்கள் வந்து இந்த நாட்டோட பிரதமர் போறாரு, அந்த மாநிலத்தோட முதல்வர் வராரு, அந்த மாநிலத்தோட கவர்னர் வராங்க, இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர்களோட ஜாதி என்ன அப்படிங்கறத. ஜாதி தேவையில்லை, அதான் எல்லாரும் சொல்றோம், ஜாதி தேவையில்லைன்னு சொல்றோம்.
அப்போ ஜாதி தேவையா இருக்கு எலெக்ஷன்ல, நம்ம அழகா ஜாதியை போடுறோம். ரைட், அது ஒரு இது இருக்குதுன்னு பாக்குறோம். அந்த அடிப்படையில தான் போகுது. இப்ப இதுல வந்து ஒரு அரசியல் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா அது ஒரு அரசியல் தான். ஏன்னா அரசியல் கட்சிகள் அரசியல் நபர்கள் வந்து அரசியல் தான் செய்ய போறாங்க. அது மக்கள் நலன் சார்ந்தா இல்ல மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் சார்ந்தா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க. காங்கிரஸோட இரட்டை வேடத்தினாலதான் அவர்கள் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டு போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஏன்னா என்ன பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்களே வட இந்தியால இருந்து புறக்கணிக்கப்பட்டதுன்னா வட இந்தியால அவர்களோட தோல்வியின் காரணமா அவர்களோட நிர்வாக சீர்களின் காரணமா வட இந்தியால இருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களே தென்னிந்தியாவுக்கு வந்ததை பல முறை நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம். அப்ப பாஜக ஏதோ செய்யுது, அந்த மக்களுக்கு ஏதோ செய்யறதுனால தொடர்ந்து மக்கள் அந்த ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சில நேரங்களில் பாஜகவோட செயல்பாடு குறைவா இருந்தாலுமே மக்கள் அவங்க ஆட்சி அப்புறப்படுத்தின வரலாறுன்னு நம்ம பாக்குறோம். ராஜஸ்தான் ஐந்தாண்டு ஒரு முறை பாஜக ஆட்சியுமே கூட அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். உத்தரப்பிரதேசல கூட நீங்க பாபர் மசூதி இடிச்சாலுமே கூட உடனே ஆட்சிக்கு வந்துடல. அதுக்கப்புறமும் பல ஆண்டுகள் கழிச்சுதான் ஆட்சிக்கு வர ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கறத பாக்குறோம். சோ வெறும் மதவாதத்தை மட்டுமே வச்சு மக்களை ஓட்டு வாங்கிட முடியாது. அப்படி இருந்தா 92ல பாபர் மசூதி இடிச்சதுமே பாஜக ஆட்சிக்கு வந்திருந்தா நம்ம சொல்லலாம் மக்கள் வெறும் மதவாதத்தை மட்டுமே நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதையும் தாண்டிதான் மக்கள் வந்து ஒரு வாக்களிக்கிறாங்க. வைத்து வாக்களிக்க முடியாது, ஓட்டு வாங்க முடியாது, ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. அதற்கு 38% இந்திய நாட்டிலே வாழ்கிற 80% மக்களிடத்துல வெறும் 38% தான் மோடி வாங்கியிருக்கிறார் 2019ல். அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த ஆன்மீக அரசியல் இந்த 38 ஆக்குமா 52 ஆக்குமா அல்லது 30 ஆக்குமாங்கிற நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். ரஞ்சித் சார் சுருக்கமா கூட பதில வைங்க. சோழன், ரஞ்சித் சோழன். ஒரு பாலச்சந்திரன் ஐயா சொன்னாரு பகவத்கீதையில தப்பா இருக்குன்னு. பகவத்கீதையில எதுவுமே தப்பு இல்லைங்க, முழுக்க முழுக்க ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டின்னு சொன்னாரு. சதுர்வர்ணம் 4 வர்ணத்தை நானே படைச்சேன்னு சொன்னாரு. அது மாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. அது வர்ணங்கிறது மாறக்கூடியது. ஆனா இதுல என்ன சொன்னாரு, குணகர்ம விபாஷகா. இங்க குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் அது மாறக்கூடியது. அதாவது வள்ளுவரே அதான் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லோருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் அப்படின்றாரு. எல்லாரும் பொறப்புல ஒண்ணுதான், ஆனா எல்லாரும் பிரதமராயிர முடியல. அந்த சிறப்பு அந்த அவங்களோட செயல்பாடை பொறுத்துதான். ராகுல் காந்தியும் வந்து பாரம்பரியத்துக்கு குடும்பத்துல பிறந்தாரு, ஆனாலும் அவரால் பிரதமர் ஆக முடியல. சோ அதுதான் அந்த செயல்பாடு தான். பிரதமர் மோடி சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தாரு. இப்போ பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒரே பிறவியா பிறக்கிறாங்க. ஆனா அவரோட செயல்பாடின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதுதான் பகவத்கீதை சொல்லுதே தவிர இவரை இதுக்காக தான் படைச்சேன்னு எங்கேயுமே சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து அதை சொன்னமே அரசியலாவே இருந்தாலுமே கூட இது வந்து மக்களுக்கான மக்களோட அபிலாஷை, மக்கள்கிட்ட சொன்னதை என்ன சொன்னமும் சொல்லி வந்ததை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் நம்ம யூபியில அதிகமான சீட்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க. தொடர்ந்து அந்த செயல்பாடு இப்ப கடந்த 5 ஆண்டுகள் வந்து யோகியோட ஆட்சி சிறப்பா இருந்தாலும் மீண்டும் ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இல்லைன்னா அதை சொன்னது எப்பயோ இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுதான் நம்ம அவரோட செயல்பாடுதான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸோட அந்த செயல்பாடின்மைதான் அவர்கள் வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. இந்திரா காந்தி அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தோத்தாங்க, சஞ்சய் காந்தி தோத்தார் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அமைதியிலும் ரேபரேலியிலும் அப்ப அந்த மாதிரி அவங்க அவங்களோட செயல்பாடு சரியில்லை, எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, இடைச்சொல்களா செகுலர்னு ஒண்ணு சொன்னாங்க, அதை மக்கள் விரும்பாதனால அவர்கள் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் தன்னை அவர் வந்து ஒரு இந்துவாவும் ஒரு தீவிர இந்துவாவும் அவர் வெளிப்படுத்தினாலுமே கூட எங்கேயுமே ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ வந்து அவர் போய் செய்ய மாட்டேன்னு சொல்லல. கோவால ஒரு பழமையான சர்ச்சு அங்க கூப்பிட்டாங்க போனாரு, அவர் வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லல. அதே டெல்லியில கூட ஒரு பழமையான ஒரு மசூதியா இருந்தாலும் சர்ச்சா இருந்தாலும் போறாரு, எல்லா மதத்துக்கும் சமமா தான் இருக்காரு அப்படிங்கறத பாத்தோம். நன்றி. அதனால எங்கேயுமே வந்து எந்த எந்த மதத்தையும் அவர் வந்து புறக்கணிக்கல அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா அந்த நம்ம நாடாளுமன்ற திறப்புல கூட எல்லா மதத்தினரையும் கூப்பிட்டிருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். எல்லாரையும் அரவணைத்து போறாரு மோடி அவர்கள். நன்றி. எல்லா மதத்தையும் அரவணைத்து போவது என்பதுதான் இந்தியாவினுடைய மாண்பு, அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது. அதனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.